இன்றைக்கி வந்து நம்மளோட யமஹா பைக்கை வந்து ப்ரொவைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோபிச்செடி பாளையத்தில் இருக்கக்கூடிய எஸ்எஸ் பைக் தாங்க. ஸோ இவங்கக்கிட்டே இருக்கக்கூடிய இப்போ ரீசெண்டாக என்ன மாடல் இருந்தாலும் சரி எல்லா மாடல்ஸுமே வந்து ரிவ்யூக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல். ஸோ வீடியோக்குள்ளே போல வாங்க கைஸ். ஃபைனலி 2024 வந்து நம்ம யமஹா R15 வெர்ஷன் 4.0 அந்த புது கலர் கொண்டு வந்திருக்கோம். கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம அந்த ரெட் கலர் பாக்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டன் டச் பண்ணுங்க. ஆக்சுவலாக அந்த கலர் ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு கலர்னு சொல்லலாம். பியூர் ஒயிட் வந்து யமஹாலேருந்து எதிர்பார்க்கவே இல்லை, அந்தளவுக்கு நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதை வந்து நம்ம சொல்கிறது வந்து ரோட்டில் ஓட்டிட்டு போகும்போதே தெரியும். ஸோ இதோட அழகு, ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு கலர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த டியூல் டோன் கலரில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கு என்னங்கிற பார்த்துலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம அந்த ரெட் கலர் பாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டன் டச் பண்ணுங்க. ஆக்சுவலாக R15 அந்த அழகே வந்து ஸோ இந்த ஒயிட்டில் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் வித் அக்ரஸிவ் ரெண்டுமே வந்து கலந்து கொடுத்துருக்காங்க. அந்தளவு ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கலர்னு சொல்லலாம். அப்படி என்னென்ன ஆப்ஷன் இருக்குது என்னங்கிற பார்த்துடலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஃபைனலி ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டு பொறுத்தளவு வண்டியே அந்த ஏரோ டைனமிக்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக அட்வர்டைஸ்மெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த ஏரோ டைனமிக் லுக்கில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ப்ரீமியம் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டியூல் டோன் கலரில், மற்றபடிக்கு பெருசாக எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு நீங்கள் பார்த்துலாம். ஃப்ரண்ட்டில் பொறுத்தாலும் டிஆர்எல் பொறுத்தாலும் எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ரைட் ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்ஸை பற்றி சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான லென்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு டியூல் டோன் கலர் வந்துடும். ஸோ கூட வந்து இந்த ஒயிட் கலர் விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ட்ஷீல்டு சேஞ்ச் பண்ணுறதுனால சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடிக்கு நம்பர் பிளேட் மாட்டருக்கு ஒரு சின்ன ஒரு கிளாம் வந்துடும். அலைவீஸ் பொறுத்தளவு வந்து அந்த ஆரஞ்சு கலர் அலைவில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிளுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கலர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபோக்ஸை பொறுத்தளவு யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பிளாக் கலர் தான், அது கோல்டன் கலர் வேணும்னா உங்களுக்கு எம் வேரியண்ட்டில் தான் போகணும், இதில் மட்டும் அது கொடுக்கல. மற்றபடி உங்களுக்கு ஃப்ரண்ட்டி பொறுத்தளவு தான் ரைட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரைட்டி பொறுத்தளவு வந்து நம்ம அந்த யமஹா R15 அந்த ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு டியூல் டோன் கலர் கொடுத்துருப்பாங்க. ரிஃப்ளேட்டரோடவே R15 சொல்லிட்டு வந்துடும். வெர்ஷன் 4.0 ஸோ அப்படிங்கிறது வந்து அந்த ரெட் கலர் ஸ்டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ சாரி, அந்த ஆரஞ்சு கலர் ஸ்டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறக்கே வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ விங்கர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஹாலஜன் விங்கர்ஸ் ஒரு நாளுமே. ஸோ எல்இடி விங்கர்ஸ் வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ வேண்டாட்டி அப்படின்னா நார்மலாக விட்டுலாம். ஸோ ஹாலஜனே போதும் அப்படின்னா. மற்றபடி உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிக்கரிங் பொறுத்தளவு வந்து இந்த பாக்ஸ் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். R15 சென்டரில் வந்து வெர்ஷன் 4.0 டியூல் டோன் ஸ்டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்றபடி கீழே அந்த யமஹா அப்படிங்கிறது வந்து நல்லா உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் டிசைன் லுக்கில் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் வந்து நல்ல ஒரு ஷூட்டிங் யங்ஸ்டார் கலர்ஸ், பியூர் ஒயிட்டுன்னு சொல்ல அந்த ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. மஃப்ளர் கார்டை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு அந்த சேஃப்டி கார்டில் உங்களுக்கு அந்த சேம் மேட் ஃபினிஷிங் லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியன் ரைடருக்கு வந்து கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறது கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு அந்த ஃபுட் ரெஸ்ட் உங்களுக்கு வந்து உட்காந்து காமிக்கிற பாருங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த ஃபுட் ரெஸ்ட் பொறுத்தளவு வந்து அந்த ஏரோ டைனமிக் லுக் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் ரோடிங் ஃபுட் ரெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ உங்கள் பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன், இந்த ஆஃப் ரோடிங் ஃபுட் ரெஸ்ட் இருக்குது. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஆஃப் ரோட் பண்ணும்போதில் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ரைடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடர் பில்லியன் ரைடர் ரெண்டு பேத்துக்கும் வந்து உங்களுக்கு ஆஃப் ரோடிங் ஃபுட் ரெஸ்ட் தான் வருது. ஸோ மற்றபடிக்கு ரைடு பொறுத்தவரை தான் ரியர் வீல் என்னர்னு பார்க்கலாம். கேஸ் ரியர் வீல் என்னர்னு பார்க்கலாம். சேம் அந்த ரியர் வீல் வந்து ஹாலஜன் விங்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி மற்றபடிக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஹாலஜன் தான் வரும். நம்பர் பிளேட் மாட்டருக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளாம் வந்துடும். ஸோ கூட ரிஃப்ளெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைமில் பைக் பார்க் பண்ணியிருந்தால் ஈஸியாக உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்காக ரிஃப்ளெக்ட் கொடுத்துருக்காங்க. பேக் வீல் பேடு உங்களுக்கு வெர்ஷன் 3 வெர்ஷன் 4 ஸோ எல்லாத்துக்கும் காமனாக கொடுக்குறது தான். மற்றபடிக்கு ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் ரேடியல் டயரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடிக்கு ரியர் வீல் பொறுத்தவரை தான் லெஃப்ட் அண்ட் டாப் இல்லைனர்னு பார்க்கலாம். கேஸ் ஃபைனலி வந்து லெஃப்ட் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சேம் உங்களுக்கு வந்து அந்த ஆப்போசிட்டில் வரும். உங்களுக்கு R15 அப்படின்னு சொல்லிட்டு வெர்ஷன் 4.0 அப்படியே ஆப்போசிட்டில் கீழே டைரெக்ஷன் இறக்கியிருப்பாங்க. ஸோ பார்க்குறக்கு நல்ல ஒரு கிராசியான லுக்கில் இருக்குது. பட் டியூல் டோன் கலரில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6-speed டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல் சிசி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. குவிக் ஷிஃப்டர் கூடயே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எம் வேரியண்ட் மட்டும்தான் வரும்னு நினச்சிருந்தீங்க, நம்ம ஒயிட்டுக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். கூடயே அந்த சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வளர்க்கும்போது அந்த வாசஸுக்கு ஒருக்க மாற்ற மாதிரி BF6 கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் சைடு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும், கீர் போட்டு ஆஃப் ஆயிரும், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு சேஸ்லேருந்து எல்லாமே வந்து மேட் ஃபினிஷிங் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங் எதுக்காக கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டூரர் பைக் ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுறோம். ஸோ ரெயின்லலாம் வண்டி ஓட்டுறோம்னா தண்ணி வந்து உங்களுக்கு ட்ராப் ஆயிடுச்சுன்னா அதில் ஈஸியாக துரு ஏறிடும். ஸோ அதனால் உங்களுக்கு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக துரு ஏறாமல் இருக்கிறக்கு வந்து மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு மோனோ சஸ்பென்ஷன் பொறுத்தளவு 7-step மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. மோனோ சஸ்பென்ஷன் பொறுத்தளவு சொல்லவே தேவையில்லை, நல்லா தாறுமாறாக இருக்கும். ரைடர் பில்லியன் ரைடர் ரெண்டு பேத்துக்கு மேலே நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஆஃப் ரோடிங் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு லெஃப்ட் பொறுத்தளவு தான் டாப் இல்லைனர்னு பார்க்கலாம்.
கேஸ் ஸ்டாப் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துலாம். ஆக்சுவலாக இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்தளவு சேம் அந்த வெர்ஷன் 4.0 கொடுத்துருந்தா கொடுத்துருக்காங்க. ஸோ டிசிஎஸ் கொடுத்துருக்காங்க, ட்ராக்கிங் கண்ட்ரோல் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்துடலாம், இன்ஜின் ஆஃப் ஆன் செல்ஃப் மூணுமே வந்துடும், கூட அந்த ஹசார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ட்ரிப் மேனுவல் கண்ட்ரோல் பண்ணுற டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறதுல கீழே வந்துடும். லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம் பாசிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோலில் உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் பொறுத்தளவு வந்து உங்களுக்கு நார்மல் இண்டிகேட்டர் தான் சேம் அந்த வெர்ஷன் 4 கொடுத்தது அப்படியே கொடுத்துருக்காங்க. ஹார்ன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க் பொறுத்தளவு வந்து அந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது யமகா மோட்டார் சைக்கிள் கனெக்ட்னு இருக்குது. ஸோ அதை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். E20 எக்ஸப் பண்ணுற ஃபியூல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக கலரை பொறுத்தளவு வந்து நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு கிளாசிக் கலரில் கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்தளவு ரெண்டு ஸ்பிரிட் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடர் பில்லியன் ரைடர் ரெண்டு பேருமே நல்ல கம்ஃபர்டபுளாக கொண்டு போகிறதுக்கு சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். கைஸ் ஃபைனலி எல்லாமே பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு ப்ரைஸை பார்த்துடலாம். ப்ரைஸை பொறுத்தளவு 245,000 வருது. ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் இந்த வண்டி ஒருத்தானு கேட்டால் கண்டிப்பாக இருந்தால் சொல்லுவேன். ஆக்சுவலாக நானும் பை பண்ணுறதுக்காக பாட்டு தான் இருக்கேன். ஸோ 1 or 2 months கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ என்ன கலர் எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னோட மைண்ட் செட்டில் வந்து 2 கலர் இருக்குது. அந்த யமஹா ஸ்போர்ட்ஸ் ப்ளூ இருக்குது, ரெண்டாவது இந்த பியூர் ஒயிட்டு தான் பார்த்துருக்கேன். ரெண்டில் எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ உங்களோட சாய்ஸ்லேயே வந்து நானும் ஒரு புக் பண்ணிடலாம், புக் பண்ணலாம்னு ஒரு பிளானில் இருக்கேன். வீடியோ பார்த்துருந்த பிரச்சனை இருக்குது. தேங்க்யூ. நம்மளோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் முழுக்க முழுக்க ஆட்டோமொபைல் அப்டேட் வந்துட்டே இருக்கும். வேறு ஏதாவது டிஃப்ரெண்டாக வீடியோ மேக் பண்ணணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக மேக் பண்ணலாம். டெஸ்ட் ட்ரைவ் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக 1 or 2 weeks வந்து போஸ்ட் போடுவோம், போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்துருந்த பிரச்சனை இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல்.